நெல்லை பேர்தலையும் அருகே ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்தின் போது 100 கோடி ரூபாய் மணல் கடத்தல் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்தின் போது 100 கோடி ரூபாய்க்கான மணல் கடத்தல் வழக்கானது தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு விசாரணையை சிபிசிஐடிக்கு மாற்றி மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பேருந்து நிலையம் அருகே ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்திற்காக 100 கோடி ரூபாய் மணல் கடத்தல் வழக்கு தற்போது சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நெல்லை பேருந்து நிலையம் அருகே ஸ்மார்ட் சிட்டி கட்டுமானத்திற்கான 100 கோடி ரூபாய் மணல் கடத்தல் வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ரஃபீக் ராஜா இணைப்பில் இருக்கிறார். ரஃபீக், இந்த வழக்கு குறித்தான முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. நிச்சயமாக, திருநெல்வேலியைச் சேர்ந்த சுடலை கண்ணு என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அந்த பொதுநல வழக்கின் முக்கிய சாராம்சம் என்பது, திருநெல்வேலியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திருநெல்வேலி பேருந்து நிலையம் கட்டுமான பணி கடந்த 2018 துவங்கப்பட்டது. அப்பொழுது அங்கு கட்டுமான பணிகளுக்காக குழி தோண்டும் போது அங்கு தாமிரபரணி ஆற்று மணல் கிடைக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த கிடைக்கப்பட்ட ஆற்று மணலில் பல்வேறு வகையான தாதுக்கள் கிடைக்கப்பட்ட விலை உயர்ந்த மண்ணாக பார்க்கப்பட்டது. இதனை அங்கு ஸ்மார்ட் சிட்டி திட்டப்பணியில் ஈடுபட்ட அந்த மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறையினர் அதை இணைந்து அந்த மணலை கடத்தி 100 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்தனர். இது மட்டுமல்லாமல் இங்கு கிடைக்கப்பட்ட மண்ணில் தாதுக்கள் இருந்ததனால் இந்த மணலை கேரளா மாநிலத்திற்கு அனுப்பி கடத்தப்பட்டது. இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அப்பொழுதே இருந்த அதிமுக அரசின் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் மனு கொடுக்கப்பட்டது. இதில் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை. இதனைத் தொடர்ந்துதான் இந்த வழக்கின் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் புகழேந்தி அடங்கிய அமர்வு முன் சிறப்பாக விசாரணை செய்யப்பட்டு வந்திருந்தது. இந்த வழக்கு விசாரணை முடித்து தற்போது தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று நீதிபதிகள் கிருபாகரன் புகழேந்தி அமர்வு தீர்ப்பு வாசித்திருந்தது. இந்த வழக்கில், அதாவது ஆற்று மணல் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில், சிபிசிஐடி புலனாய்வுக்கு விசாரணைக்கு மாற்றி உத்தரவு பிறப்பித்தனர். அது மட்டுமல்லாமல் சிபிசிஐடியுடைய அந்தஸ்துக்கு குறையாத அதிகாரிகள் இதில் விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட வேண்டும். நியமிக்கப்பட்ட அதிகாரி உடனடியாக இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பதியப்பட்டுள்ள இந்த வழக்கு அனைத்தையும் கைப்பற்றி உடனடியாக விசாரணையை துவங்க வேண்டும். விசாரணைக்கு உதவியாக சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள மைனிங், அதாவது ஜுவாலஜி மைனிங் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அந்த துறை வல்லுநர்களை அழைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் அணு சக்தி மற்றும் அணு தாதுக்கள் ஆராய்ச்சி செய்யக்கூடிய நிறுவனங்களின் உதவியையும் தேடலாம். ஆக மொத்தம் இந்த வழக்கு விசாரணையை முழுமையாக தரவாக நடத்தி 4 மாதத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யவும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளனர். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ரஃபீக் ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.